ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, வேலை பலமிக்க ஒரு வாரத்தின் இறுதி நாளான வெள்ளிக்கிழமை இன்றும் உங்களை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக சந்திக்கிறேன். இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிதழ்களை நாம் எடுத்துக்கொண்டால் தாயகத்திலிருந்து வெளிவரும் தமிழ் நாளிதழ்களில் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான விவகாரங்களும் இனப்பிரச்சனை தீர்வுக்காக அமைக்கப்பட உள்ள நாடாளுமன்ற தேர்வுக்குழு குறித்த செய்திகளும் வெளிவந்துள்ளன. தமிழகத்திலிருந்து வெளிவரும் தமிழ் நாளிதழ்களில் இந்தியாவில் சில்லறை வர்த்தகத்திற்கான அந்நிய முதலீட்டுக்கு பரவலாக தற்போது தேசிய ரீதியிலாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்திகள் தமிழக நாளிதழ்களில் பிரதானமாக வெளிவந்துள்ளன. நாம் தாயகத்திலிருந்து வெளிவரும் சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளை பார்த்தால் அவற்றில் தேசிய கட்சிகளின் உட்கட்சி விவகாரங்கள், நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்த செய்திகளும் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. நாம் இன்றைய தினமும் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, நல்லிணக்க ஆணைக்குழு யாரையாவது குற்றவாளியாக கண்டிருந்தால் தண்டனை, அரசாங்கம் அறிவிப்பு, வெளிநாடுகளின் தலையீடு தேவையில்லை என்கிறது என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையில் யாரையாவது குற்றவாளியாக அடையாளம் கண்டிருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், ஆனால் வெளிநாடுகளின் தலையீட்டுடன் கூடிய தண்டனைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம். இலங்கை இறைமையுள்ள சுயாதீனமான நாடு என்ற வகையில் எமது உள்நாட்டு செயற்பாடுகளின் அடிப்படையில் இந்த விடயங்களை கையாள்வோம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்கல்ல தெரிவித்தார் என இன்றைய பிரதான செய்தி தொடர்ந்து செல்கிறது. அந்த பத்திரிகையின் முன்பக்கத்தில் இன்னும் செய்தியாக, பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கூட்டமைப்பு இடம்பெறாது, அரசாங்கத்தின் அழைப்பை நிராகரிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண உருவாக்கி இருக்கும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்து கொள்ளுமாறு விடுத்த அழைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரித்து இருக்கிறது. இதுகுறித்து தமிழோசையிடம் கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், அரசு கூட்டமைப்புடன் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த யோசனையை முன்வைத்ததாகவும், ஆனால் இருதரப்பு இடையே தற்போது நடைபெற்று வரும் பேச்சுக்களின் முடிவில் காணப்படும் இணக்கப்பாட்டை இந்த தெரிவுக்குழுவின் முன்னர் வைத்து அதன் பின்னர் அந்த குழுவில் அதை பரிசீலிக்கும் போது அதில் பங்கு பெறுவது குறித்து யோசிக்கலாம் என்றும் இரா சம்பந்தன் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனைத் தவிர அந்த பத்திரிகையின் முன்பக்கத்தில் பல முக்கிய செய்திகளாக, தற்போது கட்சி தகுவது வரம் கிடைக்கும் நேரத்தில் தவசி தூங்குவதை போன்றது, ஐக்கிய தேசிய கட்சி எம்பி தயாசிரி பரிகாசம் என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு தமிழ் கூட்டமைப்பு எம்பிக்கள் விஜயம், அதிகாரிகள் உத்தரவாதம், உண்ணாவிரதத்தை கைவிட்டனர் தமிழ் கைதிகள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான புகைப்படமாக, அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு நேற்று விஜயம் செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிறைச்சாலை அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதை இன்றைய பிரதான புகைப்படமாக வீரகேசரி வெளியிட்டுள்ளது. அந்த பத்திரிகையின் இன்னும் சில முக்கிய செய்திகளாக, வெள்ளைக்கொடி விவகார வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக பொன்சேகா மேன்முறையீடு, பெரும்பான்மை அடிப்படையில் வழங்கிய தீர்ப்பு சட்டவிரோதமானது என மனுவில் தெரிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழருக்கு பிரச்சனை இல்லை என்றால் மீண்டும் பயங்கரவாதம் முளைக்கும், ஜெயலலிதா எம்பி எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர, தீர்வு காண அனைத்து பொறுப்புகளையும் சர்வதேசத்திடம் தாரை வார்க்க தயாரில்லை, இதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்கிறார் அமைச்சர் பீரிஸ் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியை வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, கரு ஜெயசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்த ஒரு கருத்து வெளிவந்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சரத் பொன்சேகாவிற்கு கிடைத்த வாக்குகள் அளிக்கப்பட்டமை தொடர்பாக கரு ஜெயசூரிய நேற்று ஆதாரங்களுடன் சபையில் தெரிவித்த கருத்துக்கள் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் கோப் அறிக்கை இலங்கையின் அமைச்சுக்களை கடுமையாக குற்றஞ்சாட்டியுள்ளமை குறித்தும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கோப் குழுவின் தலைவரும் சிரேஷ்ட அமைச்சருமான டியூ குணசேகரவின் கருத்து அந்த செய்தியாக வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் லங்காதீப சிங்கள பத்திரிகையை பார்த்தால், லங்காதீப சிங்கள பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் உட்பூசல் விவகாரம் குறித்த ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற குழுவை திடீரென ரத்து செய்தமை குறித்து அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர கோப் அறிக்கையின் ஒரு
ஆலோசனை குறித்தும் லங்கா தீப பத்திரிகை இன்றைய பிரதான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் 48 நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றது. ஒன்று மூடிவிடும் இல்லையேல் வேறு அரச நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கவும் என கோப் தீர்வுக்குழு சிபாரிசு செய்துள்ளமை குறித்தும் ஒரு செய்தியை பிரதானமாக லங்கா தீப வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையில் இருந்து வெளிவரும் திவைன பத்திரிகையை பார்த்தால், திவைன பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பை 31 தேதிக்கு முன்னர் அரசியல் தீர்வை கோரியிருப்பது குறித்து ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தேமல சந்தானே திஸ் எக்வெனிதாட்ட பெற அவசான் தேசபாலன விசந்தும பதாய் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இறுதி அரசியல் தீர்வை எதிர்வரும் 31 தேதிக்கு முன்னர் அரசாங்கம் முன்வைக்காவிடின் கடுமையான நடவடிக்கையை எடுக்க நேரிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நீர்கொழும்பில் ஒரு பாதாள உலக குழுவின் தலைவர் கடத்தப்பட்டுள்ளமை குறித்த ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர அந்த பத்திரிகையின் இன்றைய பிரதான புகைப்படமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதை இன்றைய பிரதான புகைப்படமாக வெளியிட்டுள்ளது. இது கேலி சித்திரங்களை பார்க்கும் நேரம். இன்று வெளிவந்துள்ள நாளிதழ்களின் கேலி சித்திரங்களில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம் சர்வதேச விவகாரத்தை அடிப்படையாக வைத்து ஈரானும் பூரானும் என்ற தலைப்பில் வரையப்பட்டுள்ளது. உலக நாடுகள் கீழே சூடாக இருக்கும் நிலையில் மின்கும்முள் ஒன்றில் ஈரானிய ஜனாதிபதி தலைகீழாக பூரானை போல தொங்குவதை போல இன்றைய கேலி சித்திரம் வீரகேசரியில் வரையப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். இந்த ஆளே அந்நிய முதலீடு சார் என்ற தலைப்பில் இன்றைய கேலி சித்திரத்தை தினமணி வெளியிட்டுள்ளது. மன்மோகன் சிங்கை அடிப்படையாக வைத்தே அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. மருத்துவ தயாரிப்பு துறையில் அந்நிய முதலீடு, விமான போக்குவரத்தில் அந்நிய முதலீடு, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீடு என மன்மோகன் சிங் 4 பக்கங்களும் திரும்பியவாறு அந்நிய முதலீட்டு அறிவிப்புகளை வெளியிடுகிறார். மன்மோகன் சிங்கை நோக்கி ஒருவர், எனக்கு என்னவோ இந்த ஆளே ஒரு அந்நிய முதலீடு தானோ என சந்தேகமாக இருக்கிறது சார் என பொதுமகன் ஒருவர் மன்மோகன் சிங்கை பார்த்து கூறுவதைப் போல இன்றைய கேலி சித்திரத்தை தினமணி வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகையின் கேலி சித்திரத்தையும் பார்க்கலாம். டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகையின் கேலி சித்திரம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அரசாங்கத்திற்கு கட்சி தாவிய நாடாளுமன்ற உறுப்பினரை அடிப்படையாக வைத்து இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இலங்கை தற்போது உள்ள கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காகவே நான் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ள தீர்மானித்தேன். கிரேரோ என்ற செய்தியோடு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அதன் கேலி சித்திரத்தை வெளியிட்டுள்ளது. கிரேரோ கைகளில் மகிந்த சிந்தனை என்ற புத்தக வைத்து பாடசாலை மாணவர் ஒருவருக்கு பாடம் கற்பிப்பதை போல இன்றைய கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அடுத்ததாக லங்காதீப சிங்கள பத்திரிகையின் கேலி சித்திரத்தையும் இன்றைய தினம் பார்க்கலாம். அந்த பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம் ஒரு குளத்தில் மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் தூண்டிலை போட்டு மீன்பிடித்துக் கொண்டிருப்பதை போல அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. எனினும் மஹிந்த ராஜபக்சவின் பக்கமாக பல மீன்கள் பிடிபட்டு இருப்பதையும் மற்றும் ஒரு மீனும் தூண்டிலில் சிக்கியிருப்பதை போல அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. எனினும் எதிர்பக்கத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவரின் தூண்டில் வெறுமையாக காணப்படுகிறது. அவருக்கு பக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கழுத்துப்பட்டி மாத்திரமே அருகில் இருப்பதைப் போலவும் இன்றைய கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து ஒளிவரும் நாளிதழ்களையும் பார்க்கலாம். தமிழகத்திலிருந்து ஒளிவரும் தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, 28,596 அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம், முதல்வர் உத்தரவு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. அதனைத் தவிர இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, கடையடைப்பு தமிழகத்தின் முழு வெற்றி என்ற தலைப்பில் ஒரு பிரதான புகைப்படத்துடன் தினமணி அதன் முன்பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. வணிகர் சங்கங்கள் வியாழக்கிழமை நடத்திய கடையடைப்பு போராட்டத்திற்கு சென்னையில் முழு ஆதரவு காணப்பட்டது. இதுபோல் தமிழகம் முழுவதும் முழு ஆதரவு கிடைத்ததாக வணிகர் சங்கங்கள் தெரிவித்தன என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. முல்லை பெரியாரும் பிரபம் இடைத்தேர்தலும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியை தினமணி முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழும் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதை காப்பாற்றவே முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்ற ஒரு பிரசாரத்தை திடீரென அந்த மாநில அரசு கையில் எடுத்துள்ளது என நம்பகரமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக தினமணி பத்திரிகையின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அண்மை காலமாக முல்லை பெரியாறு அணை விவகாரம் தற்போது தமிழக அரசியலிலும் கேரள அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி தற்போது கடந்த 2-3 தினங்களாக ஊடகங்களில் பிரதான இடத்தை பிடித்துள்ளன. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினத்தந்தி பத்திரிகையும் பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாகவும், நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட கடையடைப்பு
போராட்டம் குறித்த ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இதனை தவிர அந்த பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக முல்லை பெரியார் பிரச்சனையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு, ஜெயலலிதாவிற்கு பிரதமர் கடிதம், ஒத்துழைப்பு தருமாறு வேண்டுகோள் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக மலேசியாவில் இருந்து வெளிவரும் மக்களோசை பத்திரிகையை பார்க்கலாம். மக்களோசை பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக தேர்தலுக்கு தயாராகுங்கள், அம்னோ பேராளர்களுக்கு பிரதமர் நஜிப் வேண்டுகோள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் 13வது பொது தேர்தல் மிக விரைவில் நடைபெறும் என்று மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன் ரசாக் நேற்று கோடிட்டு காட்டினார். அம்னோ மாநாட்டில் தலைமையுரையாற்றிய அவர் அம்னோ உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய தொடர்புகளை வலுப்படுத்தி தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக இதுவும் அம்னோ மாநாட்டில் தெரிவித்த கருத்தை வெளிவந்துள்ளது. ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயற்படுவது நாங்களா எதிர்கட்சிகளா? அம்னோ மாநாட்டில் பிரதமர் கேள்வி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பேரணிகளை நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் பெருமளவான நெருக்கடிகளை எதிர்கொண்ட நிலையில் தற்போதைய அம்னோ அரசாங்கம் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயற்படுவதாக பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தன. இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே பிரதமர் நஜிப் துன் ரசாக் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. வணக்கம் நேயர்களே.